ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக நம்ம கொண்டாடுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விலங்குகள்கிட்ட இருக்கிற தாய்ப்பால் கொடுக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான். முதலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு குரங்கு வகை. இந்த குரங்கு வகையோட பேர் என்னென்னா ஒராங்குட்டான். பாலூட்டிகள்லேயே அதிகப்படியான தாய்ப்பால் கொடுக்கும் காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஒராங்குட்டானுக்கு தான். கிட்டத்தட்ட 8 வருஷம். இதோட மொத்த ஆயுள் காலமே பார்த்தோம்னா 30 வருஷம்தான். ஸோ ஒரு பெண் ஒராங்குட்டானால் 3 ஒராங்குட்டான் குட்டிகளை தான் மேக்ஸிமம் வளர்க்க முடியும். அதாவது 3 ஒராங்குட்டான் குட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா 14 வருஷம் தான் இது பண்ண முடியும். இதனால் மற்ற குரங்குகள் மாதிரி எண்ணிக்கையில் இந்த ஒராங்குட்டானை பெருக்க முடியலை அப்படின்னாலும், இதனோட இனம் அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டாலும், ஒராங்குட்டான் பாலூட்டும் காலத்தை குறைக்கிற மாதிரி தெரியலை. அது ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது அதோட ஜீனில் பதியப்பட்டிருக்கும்னு நம்புகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டாயங்க் ஃப்ரூட் பேட் அப்படின்னு சொல்லி, அதாவது டாயங்க் வகையை சேர்ந்த ஒரு பழந்தின்னி வௌவால் தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதில் ஆண் வௌவால்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குமா. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. குட்டி போட்ட உடனேயுமே இந்த ஆண் வௌவால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிற சில தாவரங்களை உட்கொண்டு அதன் மூலயமா தன்னோட மார்பகத்திலிருந்து பால் வர வைக்குமா. அதுதான் இந்த டாயிங் ஃப்ரூட் பேட்டோட ஸ்பெஷாலிட்டி. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சீல் வெரைட்டி. இந்த லிப்ஸை பார்த்தோம் அப்படின்னா இதில் காற்றால் இது நிரப்பப்பட்டு இந்த மாதிரி எதிரிகளை அச்சுறுத்துறதுக்காக வச்சிருக்கிறதுனால இது பேர் ஹூடட் சீல்னு சொல்லுவாங்க. இந்த ஹூடட் சீலில் இருக்கிற தாய்ப்பாலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற தாய்ப்பால்லையே அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறது இந்த தாய்ப்பாலுக்கு தான். அதே மாதிரி கம்மியான பாலூட்டும் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த ஹூடட் சீலுக்கு தான். 4 நாள் தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 70% கொழுப்பு, அதிகப்படியான கொழுப்பு இருக்க போகுது. ஸோ இந்த 4 நாளில் அந்த குட்டி சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா சத்தையும் கொடுத்துடணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு ஃபேட் கண்டென்ட்டை வச்சு அதோட தாய்ப்பாலை கொடுக்குது. ஸோ 4 நாளில் கடலுக்குள்ளார போயிடணும் அந்த குட்டி, தன்னோட சொந்த உணவை தேடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் இந்த ஹூடட் சீலோட ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போசம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட எலி மாதிரியே இருக்கும். இதுக்கிட்ட நிறைய குட்டிகளை போடும். 12 நாள் தான் இதோட கர்ப்பகாலம். அதுக்கப்புறம் இந்த குட்டியை போட்டதுக்கப்புறம் இந்த குட்டியெல்லாம் கண் பார்வை இருக்காது, காது கேட்காது, மூளையே கிட்டத்தட்ட 9% தான் வளர்ந்துருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இது போய் டைரெக்டாக மார்பகங்களை போய் தன்னோட வாயால் லாக் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட நிறைய நிப்பிள்ஸ் இதோட உடம்புல இருக்கும். அப்படி போய் லாக் பண்ணாத எல்லா ஒப்போசமும் இறந்துடும். கிட்டத்தட்ட லாக் பண்ணிவிட்டு 2 மாதம் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கர்ப்பகாலங்கிறது 12 நாள் இருந்துச்சு. இப்போ இந்த பாலூட்டு காலம் மட்டும் 2 மாதம் இருக்கும். இந்த 2 மாதம் வரைக்கும் அந்த வாயை எடுக்கவே எடுக்காதான். அந்த நிப்பிள் உள்ளார போய் அது பெருசாகி அதுக்கு தேவையான எல்லா சத்தையும் தாய்ப்பால் மூலியமா கொடுக்குமா. ஸோ அதுதான் இந்த ஓப்போசமோட ஸ்பெஷாலிட்டி. கிட்டத்தட்ட 2 மாதமாக வாயவே திறக்காது, லாக் ஆனது அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஓப்போசமோட ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கங்காருன்னு சொன்னோடனே எல்லோரும் நம்ம நினைவுக்கு வர்றது அது ஒரு மார்சிபிள். அதாவது என்னென்னா, தன்னோட குட்டியை அது வயிற்றுக்குள்ளேயே வச்சு வளர்க்கும். அதனால இது ஸ்பெஷல் கிடையாது. கங்காருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதால் 2 தலைமுறைக்கு ஒரே நேரத்தில் பால் கொடுக்க முடியும். அதாவது முதல்ல ஒரு குட்டி இருக்குது அப்படின்னா அதற்கு தாய்ப்பாலை நிப்பாட்டாமலே அடுத்த குட்டியையும் பெற்றுக்கிட்டு அந்த குட்டிக்கு தேவையான பாலையும் வேறு மார்பகங்களில் அந்தந்த குட்டிக்கு பிரத்யேகமாக என்ன தேவையோ அந்த தாய்ப்பாலை கொடுக்க முடியும். அதாவது இப்போ புதுசாக பிறந்த குட்டிக்கு கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாகவும், பழைய ஏற்கனவே இருந்த குட்டிக்கு கொழுப்பு சத்து அதிகமாகவும் தாய்ப்பாலை தனித்தனியாக தன்னால் உருவாக்கி கொடுக்க முடியும். அதுதான் இந்த கங்காருவோட ஸ்பெஷல். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை டார்ஃப் மங்கூஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மங்கூஸ்லேயே ஒரு குட்டை மங்கூஸ் வெரைட்டி. இது ஒரே சமூகமாக வாழும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கூட்டத்தில் இருக்கிற எந்த பெண் மங்கூஸாக இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த குட்டிக்காக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கும். இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிட்டி லாக்டேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது சமூக தாய்ப்பால் கொடுக்கறது. ஸோ இந்த எல்லா பெண் டார்ஃப் மங்கூஸும் எல்லா குட்டிகளுக்குமே தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் உள்ளது தான் இந்த டார்ஃப் மங்கூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாட்டிபஸ் அண்ட் எக்கினிடா. வாய் கொஞ்சம் தட்டையாக இருக்கிறது தான் வந்து பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக பாலூட்டிகள் எல்லாமே குட்டி போட்டு தான் வந்து பாலூட்டிகளாக இருக்கும். ஆனால் இது ரெண்டு மட்டும்தான் வந்து முட்டையிட்டு அதிலேருந்து குஞ்சு வந்து பாலூட்டுற பாலூட்டிகள், அதாவது எக் லேயிங் மேமல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் பிளாட்டிபஸ் அண்ட் எக்கினிடா. இதுதான் எக்கினிடா, கிட்டத்தட்ட முள்ளம்பன்றி மாதிரியே இருக்கும். எக்கினிடா நம்மளோட பசுமாடு, ஜிராஃபி ஆர் ஒட்டகச்சிவிங்கி அல்லது அணில் இதிலெல்லாம் பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா ஹைண்ட் பிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மார்பகம் வந்து உடம்போட பிற்பகுதியில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பெஷலாகவே சொல்கிறாங்க. ஸோ மார்பகம் பிற்பகுதியில் இருக்கிறது ஆடு மாடு இந்த முக்கால்வாசி விலங்குகளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஹைண்ட் பிரஸ்ட் அல்லது பின் உடம்புல இருக்கிற மார்பகங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யானை, யானையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆம்பிட் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஆக்சிலா அப்படின்னு சொல்ல போகிற இந்த கம்கட்டுக்குள்ளே அதோட பிரஸ்ட் இருக்குமா. ஸோ அதுதான் இந்த யானையில் இருக்கிற ஸ்பெஷல். இப்போ மனுஷங்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நாம் தான் ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் பிரஸ்ட் மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு பாட்டில் ஃபீடிங் கொடுக்குற ஒரே ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ விலங்குகள்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிரஸ்ட் மில்க் இஸ் பெஸ்ட் மில்க்கு. அதாவது தாய்ப்பால் ஓட புனிதம் மகத்துவம் வந்து விலங்குகளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மனுஷங்களுக்கு தெரியலைங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.